தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நிலவை ஆராய சென்ற சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் சுற்றுவட்ட பாதைக்குள் சென்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. நிலவு குறித்த ஆய்வில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா முன்னிலையில் இருந்து வருகிறது. 2008 சந்திரயான் 1, 2019 சந்திரயான் 2 ஆகிய விண்கலங்களை நிலவு ஆராய்ச்சிக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ அனுப்பியது. இதுவரை எல்லா நாடுகளும் நிலவின் வடதுருவ பகுதியில்தான் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றன. தென் துருவத்தை ஆராயும் பணியை யாரும் தொடங்காத நேரத்தில் இந்தியா சந்திராயன் 2 நிலவின் தென்துருவ பகுதிக்கு அனுப்பியது. ஆனால் நிலவில் குறிப்பிட்ட பகுதியில் தரையிறங்கிய பொழுது லேண்டர் கருவி வேகமாக மோதி உடைந்தது. அதே நேரத்தில் விண்கலத்தின் ஆர்பிட்டர் நிலவின் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டு தற்பொழுதும் அது செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரோ விஞ்ஞானிகளின் 4 முயற்சியின் பயனாய் மீண்டும் சந்திரயான் 3 என்ற விண்கலத்தை உருவாக்கி கடந்த மாதம் 14 நிலவின் தென்துருவ பகுதிக்கு அந்த விண்கலம் பயணத்தை தொடங்கியிருக்கிறது. வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட சந்திரயான் 3 புவியின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. அப்பொழுது பூமியில் இருந்து குறைந்தபட்சம் 170 கிலோமீட்டர் தொலைவும் அதிகபட்சம் 36,500 கிலோமீட்டர் தொலைவும் கொண்ட சுற்றுப்பாதையில் சுற்றத் தொடங்கியது. இந்த நீள்வட்ட சுற்றுப்பாதையை படிப்படியாக உயர்த்தி விண்கலம் நிலவுக்கு நெருக்கமாக கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 5 சந்திரயான் 3 விண்கலத்தின் சுற்றுப்பாதை தொலைவு உயர்த்தப்பட்டது. சந்திரயான் 3 விண்கலம் புவி வட்டத்தின் சுற்றுப்பாதையை கடந்த ஜூலை 30 நிறைவு செய்தது. சந்திரயான் 3 பூமியை சுற்றி தனது சுற்றுப்பாதையை நிறைவு செய்து நிலவை நோக்கிய தனது பயணத்தை தொடர ஆரம்பித்துள்ளது. ஆகஸ்ட் 1 நள்ளிரவு 12:05 முதல் சந்திரயான் 3 விண்கலம் புவிவட்ட பாதையில் இருந்து விலக்கப்பட்டு நிலவின் சுற்றுப்பாதைக்குள் தள்ளுவதற்கான உந்துவிசை செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் லூனார் ஆர்பிட் இன்ஜெக்ஷன் இன்று இரவு சுமார் 7 நடைபெற்றது. அதன்படி நிலவின் ஈர்ப்பு விசையில் தற்பொழுது சந்திரயான் 3 விண்கலம் உள்ளது. ஆகஸ்ட் 23 நிலவிற்குள் சந்திரயான் 3 விண்கலம் தரையிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.